எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இதுல வந்து நிறைய பேர் வந்து இந்த போட்டோ நான் வந்து என்னோட ஒய்ஃபோட பர்த்டேக்கு போட்டிருந்தேன், நிறைய பேர் ஆனிவர்சரிக்கு போட்டிருந்தேன்னு நினச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த எதுக்கு போட்டிருந்தாலும் கீழே வந்த கமெண்ட்லாம் வந்து என் ஒய்ஃப் வந்து பயங்கர வீர மங்கையா பாராட்டுற சிஸ்டர் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நிஜமாலே அங்கே பாருங்களேன், சைடில் இருக்கிறதா நான். இந்த கொல்லிமலை அடிவாரத்தில் ஒரு மர்ம உருவம் பறந்து போனதை பார்த்த பயணிகள் பதறினர். அந்த வீடியோ காட்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு உருவம் ஒண்டி சரக்குன்னு பறக்கும்ல, அப்படிதான் ஆக்சுவலா இருப்பேன். அப்படி இருந்தீங்க, ஆனா இப்ப நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. இல்ல சொல்றேன், எங்க இப்ப இருப்பேன். அவங்க என்ன, என் ஒய்ஃப் என்ன இதுவா நாடி ஜோசியரா, இப்படி ஆயிடுவான் அதனால கல்யாணம். அவங்களுக்கு அப்ப எப்படி இருந்திருக்கும், எப்படி ஆனா என்ன லவ் பண்ணாங்க, எப்படி வந்து அந்த லவ்க்கு அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஃபாஸ்டா நடந்த ஒரு முடிவு. எனக்கு 2003 இப்போ 2024 வரைக்கும் எனக்கு அவங்கள ஒண்டி தான் தெரியும். எனக்கு அவங்க தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவங்க தான் என்னோடய லவராக இருந்தாங்க, அவங்க தான் என்னோடய ஒய்ஃபாக இவ்வளோ வருஷம் இருக்காங்க. எனக்கு வேறு அதுக்கு பியாண்ட் அவங்களுக்கும் யாரையும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இதுக்கு நடுவில் நான் நிறைய வாட்டி இந்த ஹஸ்பண்டாக எப்படி இருக்கணும்னு தெரியாமல் இருந்திருக்கேன், தப்பு பண்ணியிருக்கேன், ஃப்ளாடாக இருந்திருக்கேன், கோவப்பட்டிருக்கேன். ஸோ எவ்வளோ தப்பு பண்ணாலும் திரும்பியும் ஐ கோ பேக் டு ஹர். பட் ஆனால் இது என்னோடய பெரிய பெருந்தன்மை கிடையாது. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், நான் பயங்கரமாக லவ் பண்ணுறேன், நான் போகிறேன். ஆனால் நான் தப்பு பண்ணிட்டு ஒவ்வொரு வாட்டி போகும்போதும் ஆ வாங்க வாங்க லவ் பண்ணுறீங்களா அப்படி ஏற்றுக்கிறது வந்து அவங்க சைட்லேருந்து தான் அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பையன் பொண்ணு காலேஜில் ஒன்றா படித்தோம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். திடீர்னு பார்த்தா நாங்கள் அடுத்த வருஷம் நான் பிஜி படிக்கிறேன், படிக்கும்போதே ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எனக்கு ஒரு கெரியர் செட் ஆகிடுச்சு. பட் ஆனால் நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், கொஞ்ச நாள் கழித்து சென்னை வரேன். ஸோ இப்படி என்னோடய மூவிங் கரியருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல் பேங்கராக இருந்தாங்க. ஸோ நான் அங்கே குவிட் பண்ணும்போது அவங்க குவிட் பண்ணுறாங்க, இங்கே வரும்போது வரணும், இந்த மாதிரி பயங்கர நிறைய இம்பார்ட்டன்ட் கால்ஸ் அவங்க லைஃப்பில் எடுத்து என்ன 100% நம்பி, இன்ஃபேக்ட் சில நேரத்தில் வந்து நான் நம்புற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலைனாலும் சரி பரவாயில்ல இன்னொரு சான்ஸ் கொடுப்போன்னு எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 சான்ஸ் கொடுத்ததுனால தான் நான் வந்து இன்றைக்கி உயிரோடு இருக்கேன். அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து என் ஒய்ஃப் தான். எங்களுக்கு எப்படி நேற்று வரைக்கும் அம்மா மடியில் படுத்துட்டு இருந்த ஒருத்தங்களை வந்து இன்றைக்கி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவங்களுக்கும் எப்படி ஒரு ஒய்ஃபாக இருக்கணும், எனக்கும் ஒரு எப்படி ஹஸ்பண்டாக இருக்கணும்னு தெரில, ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபேமிலி எப்படி ரன் பண்ணணும்னு தெரில. ஆனால் முட்டி மோதி அப்படியே கற்றுக்கிட்டு இன்றைக்கி எங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக ஒரு ஃபேமிலி இருக்குது, நாங்கள் அதை ரன் பண்ணுறோம், எங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. இன்றைக்கி வி ஹவ் மூவ்ட், அதாவது ரெண்டு சின்ன பசங்க, வி பிகேம் அடல்ட்ஸ் டுகெதர். ஆனால் அந்த ஜேர்னி எனக்கு ரொம்ப என்னோடய லைஃப்பில் முக்கியமான ஜேர்னி. அண்ட் அது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தான் 100% கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா அப்படி இருந்த ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு பையனை நம்பி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இன்னைக்கு வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இஸ் பிகாஸ் ஆஃப் அ பிலீஃப் அண்ட் ட்ரஸ்ட். வெரி நைஸ், ரொம்ப அழகாக சொன்னீங்க. யூ பிகம் அடல்ட்ஸ், சின்ன பசங்க வந்து யூ க்ரோன் அஸ் அடல்ட்ஸ் டுகெதர்ன்றது, க்ரோயிங் டுகெதர் இஸ் ரியலி கிரேட் திங் கம்மிங் அவுட் ஆஃப் யூ. ஓகே, ஸோ இப்போ இவங்களுக்கு நீங்கள் ஒரு சாரி அண்ட் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எதுக்காக சொல்லுவீங்க? இப்போ அவங்க பார்ப்பாங்க. தேங்க்ஸ் வந்து என் லைஃப்பில் இருக்கிறதுக்கு, தொடர்ந்து இருக்கிறதுக்கு. ஏன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம், பட் ஆனால் இருக்கணும்னு சூஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ். சாரி வந்து நான் டெய்லியே கேட்பேன், எல்லாத்துக்கும் கேட்பேன். அதாவது எனக்கு என்னென்னா சண்டையே பிடிக்காது அவங்க கூட. அவங்க கூட நான் சண்டை போட்டேன்னா நான் நார்மலாகவே இருக்க மாட்டேன், சப்ப மேட்டராக இருக்கும். ஏன் காலை மீச்ச அப்படின்னு கேட்டால் என் ஐயோ அவ கோச்சுக்கிட்டாலே அப்படின்ற மாதிரி என் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க திருப்பி நார்மலாகி சிரித்து சரி ஓகே போ பரவாயில்ல மேய்ச்சிட்ட போ அப்படி சொல்கிற வரைக்கும் நான் வந்து நார்மலாக இருக்க மாட்டேன். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் சாரி கேட்பேன். பட் ஆனால் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரொம்ப டீப்பாக சாரி கேட்கணும்னா நிறைய வாட்டி நான் அவங்கள லெட் டவுன் பண்ணியிருக்கேன். ஐ வாஸ் நாட் ஏபிள் டு, அவங்க நினச்ச நேரத்தில் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு பி தேர் ஃபார். நான் அவங்கள டிசப்பாயின்ட் பண்ணி லெட் டவுன் பண்ணியிருக்கேன். சே இவன் நம்மளுக்கு இல்லையே அப்படின்ற ஃபீலிங் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து லேட்டரான் நான் ரியலைஸ் பண்ணும்போது ஆமாம் கரெக்டு, எனக்கு என்ன தோணுனா என்ன இதில் என்ன இருக்குது இது என்ன அப்படின்ற மாதிரி அந்த நேரத்தில் நானே என்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஷீல்டு எடுத்துகிட்டு வருவேன். பட் அதில் உண்மை இல்லை அப்படின்றது எனக்கே தெரியும். ஸோ நிறைய நேரத்தில் நான் அவங்கள லெட் டவுன் பண்ணியிருக்கேன். இப்போ ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் நாட் டு டூ தட். அவங்கள நிறைய வாட்டி நான் டிசப்பாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஐ திங்க் என்னோட மனைவிக்கு சிறந்தாழ்ந்த மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். அதை அக்செப்ட் பண்ணுறீங்க, அதை திருப்பி சொல்கிறீங்கன்றதே ஷி வுட் ஹவ் பீன் வெரி ஹாப்பி. இல்லை அவங்க இது பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல, பட் சப்போஸ் யாராவது எடுத்து அமுச்சு வச்சாங்களாவது பரவாயில்லையே உங்கள் புருஷன் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு அவங்களுக்கு எதாவது ஃபீலிங் வந்ததுன்னா இதுக்காகவே டீம் வந்து அனுப்புவாங்க. ஓகே, உங்கள் டீம் செஞ்சாலும் செய்யும், எதெல்லாம் எடுக்கிறீங்கன்னே ஒரு இதுவாக இல்லாமல் போகுது. சரி ஓகே பாலாஜி, நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து லவ் லெட்டர்ஸ் எழுதி கொடுத்துருக்கீங்க, இவங்களுக்கு நீங்கள் லவ் லெட்டர் எழுதிருக்கீங்களா? இவங்களுக்கு நான் எக்கச்சக்க லெட்டர் எழுதியிருக்கேன், புக்கு பண்ணியிருக்கேன். அதாவது உங்களுக்கு ட்ரேடு கேம் பிஸ்னஸ் தெரியுமா? அந்த கேம் விளையாடிருக்கீங்கல்ல, அதாவது டெல்லி இண்டோர் மோனோபலி, அதுதான் பிஸ்னஸ் கேம். ஸோ நான் இவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடி ஒரு பர்த்டேக்கு ஒரு மோனோபலி கேம் பண்ணி கொடுத்தேன், நானே பண்ணி கொடுத்தேன். அது என்னென்னா நாங்கள் ரெண்டு பேர் போன இடங்கள் மட்டும் இருக்கும், எங்கள் ரெண்டு பேரால் தான் அந்த கேம் விளையாட முடியும்.
ஸோ இப்போ அதில் எப்படி இருக்கும்னா அலகாபாத், டெல்லி, இண்டோர் ரயில்வேஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம். டைஸ் போடணும், நம்ம அந்த ஊரை வாங்கலாம். ஸோ அது மாதிரி எங்கள் ரெண்டு பேருக்கும் பர்சனலாக விளையாடுறதுக்கு. ஸோ இது மாதிரி நான் எக்கச்சக்க விஷயங்கள் வந்து அவங்களுக்கு படி, ஏன்னா முன்னாடி காசு இருக்காதுல்ல, கிரியேட்டிவிட்டி வச்சு தான் கிஃப்ட்டாக கொடுக்கணும். உள்ள வந்து ஒரு ரொமான்டிக் பாயும் இருக்காங்க ரியல் லைஃப்ல. அதாவது இதுக்கு பின்னாடி வந்து இங்கே நான் ஒரு பொண்ணை 20 வருஷமாக லவ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 20 பொண்ணை லவ் பண்ணியிருப்பேன் காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம். ஸோ எல்லாருக்குமே அது கடந்து தானே வரணும். ஓகே. ஸோ அதனால் எனக்கு முன்னாடி அந்த வறுமை நிறம் சிறப்பு லவ் எப்படி இருக்கும்னா கிரியேட்டிவிட்டியோடு இருக்கும். வாங்கி கொடுக்க முடியாதுன்றதுனால நம்மளே உட்காந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்கச்சக்கமாக லவ் லெட்டர் எழுதியிருக்கேன், க்ரீட்டிங் கார்டில் ரோஸா வச்சுருக்கேன், அப்புறம் புக்கு பண்ணி கொடுத்துருக்கேன், கின்னஸ் புக்கு மாதிரி ஏதோ பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி நிறையா கொடுத்துருக்கேன்.